உங்க நண்ப சகோதர சகோதரிகளே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. 1/3 5/9 சதவிகிதமாக குறிக்கவும் 2019 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டு வச்சிருக்காங்க. இப்போ பாருங்க 1/3 அப்படியே எழுதிக்கிட்டேன். இந்த 5/9 9/5 தலைக்கு எழுதிக்கிட்டேன். இன்ட்டு சதவீதமாக மாற்ற சொல்கிறாங்க, அதனால 100 பெருக்கிக்கிட்டேன். முடிஞ்சு போச்சுங்க. இதை சுருகின ஆன்சர் 3/3 3/3 9 5/5 5/5 10 அப்போ 20 100 இருக்கிறதே இங்கே 3 இங்கே 20 3/3 3/3 6 60% ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இதே மாதிரி கொஸ்டின் பார்த்து அடுத்த செகண்டே மனசுலேயே மின்னல் வேகத்தில் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இது லெவல் 1 கிளாஸ் 51 சதவிகிதம் தலைப்பில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக 3 டைப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் என்னென்ன நாங்கள் பாருங்களேன், 5/3 விழுக்காடு என்ன அப்படின்னு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா. 2 நம்பர்ஸ் கொடுத்து அதுக்கு அதே மாதிரி இது பாருங்க, 2022 3 முறை கேட்டிருக்காங்க. 8 நியூ புக்லேயும் இருக்குது. இங்கே என்னன்னா 48 48% ஈக்குவல் டு இசட்டின் 64%. இப்படி புதுசாக ஒரு சம் இருக்கு, அது நம்ம 8 புக்லேயும் 2 சம் இருக்குது. ரெண்டுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இங்கேயே பாருங்க, இது 2022 3 முறை கேட்டிருக்காங்க. 8 புக்கில் இருக்குது. ஒரு எண்ணில் 60% இருந்து 60 கழித்தா 60 கிடைக்குது அப்படின்னா அந்த எண்ணு என்ன அப்படின்ற மாடல் கேட்டிருக்காங்க. இதே மாடல் 1999 டிஎன்பிசியில் கேட்டு வச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, ஒரு எண்ணில் 75% 75% கூட்டினால் அதே எண் கிடைக்கும் அப்படின்னா அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட்டான சம்ஸை இந்த வீடியோவில் டக்கு டக்கு டக்குன்னு போடுற மாதிரி சிம்பிளான மெத்தேடில் பார்க்க போகிறோம். இன்னைக்கான கிளாஸுக்கான ஆன்லைன் டெஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்னே கொடுத்துருப்பேன். மறுக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்க, அப்போ தான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், நீங்களும் எழுதி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். சரிப்பா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். 5/3 விழுக்காடு என்ன இப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ குழப்பமே வேண்டாங்க. இந்த மாதிரி இங்கே பாருங்களேன் இன்னொரு கொஸ்டின் இங்கே பார்த்தினா 1/3 5/9 சதவீதமாக குறிக்கவும் இப்படிலாம் கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு எண் இன்னொரு எண்ணாக கூட சதவீதமாக குறிக்க சொல்கிறாங்கன்னா மைண்டில் ஒன்று ஞாபகம் வச்சுங்க. இக்கு இதை பாருங்கள் எழுதுகிறேன், இக்கு ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னு ஓகேங்களா. அதுக்கப்புறம் இக்கு இன்னு இல்லு சரிங்களா. இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் எந்த நம்பருக்கு பக்கத்தில் இருக்கோ, என்ன சொல்கிறேன், இக்கு இன்னு இல்லு, இந்த எழுத்துக்கள்லாம் எந்த எண்ணுக்கு பக்கத்தில் இருக்கோ அதை வகுத்துருங்க. வேறு ஒன்றும் பெருசாக வேலை கிடையாது சரியா. இப்போ நல்லா கவனிச்சுக்குங்க, இதில் என்ன இருக்குது, 5% இக்குன்னு இங்கே இருக்குது. 3 இன்னு மட்டும்தான் இருக்குது. நான் சொல்கிறது இந்த இன்னு மாதிரி இருக்கணும் சரிங்களா. இங்கே இலக்கணம்லாம் பார்க்காதீங்க, இந்த மாதிரி இன்னு இக்கு இல்லு அப்படி இருக்கணும் சரிங்களா. அப்போது இக்குன்றது 5 பக்கத்தில் இருக்குது, அதனால் 5 கீழே போட்டுருங்க இந்த சதவீதத்தோட. அதுக்கப்புறம் மேலே அந்த 3 வச்சுக்கோங்க, அவ்வளோதாங்க சரியா. இதை சதவீதம் விழுக்காடுனா சதவீதமாக மாற்ற சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே கிளாஸில் சொல்லியிருக்கேன், ஒரு எண்ணெய் சதவீதமாக மாற்றினா 100 பெருகணும், அவ்வளோதாங்க. இந்த சதவீதத்துக்கும் இந்த சதவீதத்துக்கும் கேன்சல் ஆகிடுமா. அதுக்கப்புறம் 1/5 2/5 10 20 100 அப்போ 3/3 3/3 6 60% ஆப்ஷன் சி தான் சரியான விடை, அவ்வளோதான் எங்கள் மெத்தேடு. புரியுதுங்களா, வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த டைப்பில் கேட்டானா எங்கே இக்கு இன்னு இல்லைன்னு இருக்குதோ அதை வகுத்துருங்க, இன்னொரு நம்பரை மேலேயே வச்சுக்கோங்க. இங்கே சதவீதமாக கேட்கறதால 100 பெருக்கிக்கிட்டேன், அவ்வளோதான். புரியுதா? புரியுதுப்பா, புரியுதுப்பா, நல்லாவே புரியுது. அடுத்த கணக்கு பார்ப்போம். அடுத்தது இங்கே பாருங்கள், பின்னத்தில் கொடுத்து வச்சுருக்காங்க. 1/3 5/9 சதவிகிதமாக குறிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டான். இது பின்னத்தில் இருக்குது, நோ ப்ராப்ளம். என்ன சொல்கிறாங்க, 1/3 5/9 சதவீதமாக குறிக்கவும். இங்கே இங்கே இக்கு இக்கு இன்னு இல்லு எங்கே இருக்குது, ஏதாவது ஒன்று தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே இன்னுன்னு இருக்குது ஓகேவா. அப்போது இந்த 5/9 வகுத்தலில் வந்துடும், இன்னொன்று மேலேயே இருக்கும் சரிங்களா. அப்போ இங்கே பாருங்கள், 1/3 வகுத்தல் 5/9 அப்படியே நிறுத்துங்க.
உங்களுக்கு ஒரு தேரி இருக்குது. என்னன்னா, வகுத்தலுக்கு கீழே இன்னொரு வகுத்தல் வரக்கூடாது, சட்டப்படி குற்றம், அப்படி போட்டீங்கன்னா கண் குத்திரும் சாமி. ஆமாம், அதாவது ஒரு வகுத்தலுக்கு கீழே இன்னொரு வகுத்தல் வரவே கூடாதுங்க. சரி, வந்துச்சே. வந்துச்சுன்னா அதாவது இதுதானே மெயின், இந்த வகுத்தலுக்கு கீழே 5/9 வந்திருக்கு. சரியா, இந்த கீழே வகுத்தல் இருக்குல்ல, இதை அப்படியே தலைகீழே போட்டு மேலே பெருக்கலாம். என்னப்பா புரியலையே? அதாவது இது மெயின் வகுத்தல், அதுக்கு கீழே 5/9 வந்துருச்சு. வகுத்தலுக்கு கீழே இன்னொரு வகுத்தல் வரக்கூடாது. வந்துச்சுன்னா கீழே இருக்கிறதுல 5/9 அதை தலைகையை போடுங்க. அதாவது கீழே இருக்கிற 9 மேலேயும், மேலே இருக்கிற 5 கீழேயும் போட்டு பெருக்கணும். ஓகேவா? புரியுதா? அவ்வளோதான். சரியா? அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இந்த ஸ்டெப்பு தான். நீங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்டெப்பெலாம் போட வேண்டாம், டைரெக்டாக பின்னத்தில் இருந்தாவே நீங்கள் என்ன பண்ணோம், கீழே பொறுத்த தலகையை போட்டு பெருக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? இது என்னன்னா பர்சன்டேஜில் கேட்குறான், பர்சன்டேஜில் கேட்கறதாலும் 100 பெருக்கிட்டேன். அவ்வளோதான். இதை சுருக்கமாக ஆன்சருங்க, ஒரே செகண்டில் போட்டுடலாம். 1 3 3 3 3 9 15 5 10 இங்கே 20 இருக்குது, இங்கே 3 இருக்குது, 3 6 60%. அவ்வளோதான். சரிங்களா? ரொம்ப ஈஸி, குழப்பிக்காதீங்க. வகுத்தில் கீழே இன்னொரு வகுத்தில் வந்தால் தலகையை போட்டு பெருக்கணும். இது ஆல்ரெடி நிறைய காசில் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அடுத்த கணக்கு பார்ப்போம். அடுத்தது இது 2022 கூட கேட்டு வச்சுருக்காங்க, 2019 TNPSC-லையும் கேட்டிருக்காங்க. 12 1/2 12.80 16 2/3 எத்தனை சதவிகிதம் அப்படின்னு கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இதில் பாருங்கள், இக்கு இன்னும் இல்லு எதில் இருக்குது, இல்லு இதோ இருக்குது. சரிங்களா? அப்போது இதை வகுக்கணும். ஆனால் நம்ம போன இப்போ ப்ரீவியஸ் கிளாஸில் கூட பார்த்துருந்தோம், கலப்பு பின்னத்தில் எந்தவித கணக்குமே போட முடியாது. அப்போ என்ன பண்ணோன்னா பின்னமாக மாற்றிக்கணும். இது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு தான், வேறு வழி இல்லை, போட்டு தான் ஆகணும். அப்போ முதல் பாருங்கள், 12 1/2 கொடுத்துட்டான், இது கலப்பு பின்னம். சரிங்களா? ரைட். இதை பின்னமாக மாற்றினா கீழே இருக்கிற 2 சைடில் இருக்கிற பாண்டா கூட பெருகணும். பாண்டம் பாண்டம் 24 கரெக்டா? இந்த 24 இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதால் கூட்டிக்கணும். அவ்வளோதாங்க. அப்போ 24 கூட ஒன்று கூட்டினா 25/2 வரும். இது 12 1/2 நான் என்னவா மாற்றிட்டேன், பின்னமாக மாற்றிட்டேன், 25/2 வந்துருச்சு. அடுத்தது 16 2/3 கொடுத்துருக்கான், 16 2/3 கொடுத்துருக்கான் கரெக்டா? இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், இது கலப்பு பின்னத்தில் இருக்குது, பின்னமாக மாற்றணும். அப்போ இங்கே பாருங்கள், இந்த கீழே இருக்கிற 3 16 பெருகணும். அடையடே 16 பெருக்கு தெரியாதுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 16 16 32 32 ஒரு 14 48 அவ்வளோதான். மனசுலே கூடுங்க 3 முறை, என்னடா இது பெருகலே வேணாம் சாமி. சரியா? ஸோ 16 16 32 ஒரு 14 48 48 வந்துடுதுங்க. இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதோட கூட்ட சொன்னேன், 48 2 கூட்டினா 50/3 கிடைக்குங்க. சரியா? இப்போ பாருங்கள், இதை பின்னமாக மாற்றிட்டேன், இதான் ஒர்க்கு. இப்போது இந்த கணக்கு மாதிரி வந்துருச்சு, 25/3 என்ன இருக்குதுன்னு நம்ம மாற்றி போடக்கூடாது, 2. சரிங்களா? 25/2 அதுக்கப்புறம் வந்து பார்த்தா 50/3 50/3 சதவீதமாக கேட்குறாங்க. புரியுதா? இப்போ போன கணக்கு மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டாக புரியுதா? இப்போ கலப்பெண்ணத்தில் இருக்கிறத நான் பின்னமாக மாற்றிட்டேன். இப்போது இக்கு இன்னும் இல்லை, எதுக்கு பக்கத்தில் இருக்குது, இந்த 16 2/3 இந்த 16 2/3 தான் நம்ம என்னவோ மாற்றிக்கிறோம், 50/3 மாற்றிக்கிறோம். அவ்வளோதாங்க. அப்போது அந்த இல்லு இக்கு இன்னும் எது இருக்குதோ அதை கீழே வகுக்கணும். நான் போன கணக்குலேயே உங்களுக்கு சொல்லிட்டேன், வகுத்தலுக்கு கீழே இன்னொரு வகுத்தல் வரக்கூடாது, வந்துச்சுன்னா தலகையை போட்டு பெருக்கணும். கரெக்டாக? அப்போ இது எப்படி எழுதலாம், 25/2 கரெக்டாக எழுதிக்கலாமா? இந்த 50/3 இங்கே கீழே வரும், வகுத்தலுக்கு கீழே இன்னொரு வகுத்தல் வரக்கூடாது, வந்துச்சுன்னா தலகையை போட்டு பெருக்க சொன்னேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இங்கே ஒரு பெருக்கல் குறி போட்டேன், மேலே கீழே இருக்கிற 3 மேலே போயிடுச்சு, மேலே இருக்கிற 50 கீழே வந்துருச்சு. ஓகே, அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. புரியுதா? இது சதவீதத்தில் கேட்கறதால 100 பெருக்கிக்கிட்டேன். ஓகேவா? அவ்வளோதாங்க. இதை சுருக்கின ஆன்சரு அங்கே பாருங்கள், ஓர் 25 25 ஈர் 25 50 இதில் 2 1/2 100 50 ரெண்டில் 1/2 50 25 இப்போ என்னென்ன நம்பர் தெரியுது, இங்கே ஒரு 25 இங்கே ஒரு 3 25 25 50 50 25 75 சதவீதம். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு தான், பார்த்தீங்களா? ஸோ இதில் என்ன ஒர்க்குன்னா, கலப்பினத்தில் கொடுத்தா பின்னமாக மாற்றுறது தான் டைமு, மற்றபடி சதவீதமாக மாற்றுறது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒர்க்கு. சரிங்களா? புரிஞ்சிருச்சா? புரியுதுப்பா. அவ்வளோதாங்க டைப்பு. ஸோ நான் 3 கணக்கில் இந்த மாடல் சொல்லிவிட்டேன், நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, அது என்னன்னு நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? அடுத்தது பார்ப்போம். அடுத்தது இது அடிக்கடி கேட்கக்கூடிய சம்மு, புதிய 8th புக்கில் இருக்குது. 48 சதவிகிதம் ஈக்குவல் டு
இசட்டின் 64% எனில் இசட்டின் மதிப்பு டேஷ் ஆகும். சரிங்களா, இதுதான் 2022 மூணு முறையும் 8th நியூ புக்லையும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கொஷின் நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. 48 ரூபாவில் 48% கண்டுபிடிக்கணுமா? சரி, அது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும், நான் தெளிவாக பார்த்துங்க. 48 ரூபாவில் 48% கண்டுபிடிச்சா அது எக்ஸ்ன்னு வருதுன்னு வச்சுங்க, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். சரியா, அது ஒரு மதிப்பு வருது. இதே மதிப்பு தான் இசட்டுன்ற ஒரு மதிப்பாக தான் ஆப்ஷனில் இருக்குது. சரியா, இசட்டுன்ற மதிப்பில் 64% கண்டுபிடிச்சா அதுக்கும் எக்ஸுன்னு தான் வரும், அதுக்கு தான் மீனிங் ஈக்குவல் டு. புரியுதா? ஓகேவா, இப்போ சிம்பிளாக உங்களுக்கு புரியறதுக்காக நம்பர் சொல்கிறேன். 48% 48 எவ்வளோன்னா, எக்ஸாம்பிளுக்கு 4 ரூபான்னு வச்சுங்க, நான் இன்னும் கணக்கெலாம் போடல, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். சரிங்களா, 48% 4 ரூபான்னு வச்சுங்க. அதே மாதிரி இசட்டுன்றது இப்போ ஆப்ஷன் இருக்கு, அதில் 64% கண்டுபிடிச்சா அதுவும் 4 ரூபா தான் வருமா, அப்போ அது என்ன மதிப்பு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, புரியுதா? ஸோ இவ்வளோதான், இதுக்கு தான் மீனிங் ஈக்குவல் டு போகிறது. சரிங்களா, ஸோ இது பார்க்கத்தான் பெருசாக இருக்கும், புக்குலாம் கஷ்டமாக போட்டு வச்சுருப்பாங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். இன்னொன்று இங்கே பாருங்கள், இதுவும் 8th நியூ புக்கில் இருக்குது, ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு நம்ம போட்டுருவோம். 250 லிட்டரில் 12% என்பது, ஸோ 250 லிட்டரில் 12% கண்டுபிடிச்சிருங்க, ஓகே என்பது 150 லிட்டரில் டேஷ் இக்கு சமமாகும். நான் பா டேஷுக்கு சமமான ஒன்றும் புரியலையே, இங்கே ஆப்ஷன் பார்த்தா சதவீதத்தில் கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இந்த கணக்கு மாதிரி தான், இதில் இசட்டின் 64% சமம் அப்படின்னா இசட்டோட மதிப்பு கேட்டாங்க இல்லையா, அதே மாதிரி தான் நீங்கள் 250 லிட்டர் வச்சுருக்கீங்க. சரி, அதில் 12% கண்டுபிடிச்சிருங்க, கண்டுபிடிச்சிட்டேன், அதுக்கு ஒரு மதிப்பு கிடைக்குமா? எஸ். அதே மாதிரி 150 லிட்டரில் எத்தனை பர்சன்டேஜ் போட்டால் அதே மதிப்பு கிடைக்கும், உங்களுக்கு இதே மாதிரி சிம்பிளாக சொல்கிறேன். 250 லிட்டரில் 12%ன்றது 4 லிட்ரு, சும்மா சொல்கிறேன். சரிங்களா, ரைட். இப்போ 150 லிட்டரில் எத்தனை பர்சன்டேஜை நான் கண்டுபிடிச்சா அதே 4 ரூபா கிடைக்கும், அவ்வளோதாங்க. இதுதான் சமன்றத்துக்கு மீனிங். புரியுதா? நம்ம கணக்கெல்லாம் போடல, ஜஸ்ட் க்வெஸ்சன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பர்சன்டேஜில் 2 மதிப்புகள் கொடுத்து சமம் அப்படின்னு சொல்லிட்டாவே நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாங்க. நல்லா கவனிங்க, இந்த 48 கூட இந்த 48 பெருகுங்க, அசலாவோட பர்சன்டேஜ் பெருக்குனா 2 0 கேன்சல் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இங்கே வந்து இங்கேயும் சதவீதம் இங்கேயும் சதவீதன்றதால அந்த 2 0 கேன்சல் ஆகிடும், நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், எதுவுமே டச்சே பண்ண வேண்டாம். 2% இருக்குது பாருங்கள் கொஷனில். புரியுதா? ரைட். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறதால எதுவுமே பண்ண வேண்டாம், ஓகேவா? அப்போ இந்த 48 கூட 48 பெருகிட்டேன், இங்கே ஈக்குவல் டு கொடுத்துட்டு இசட்டோட மதிப்பில் 64 கொடுத்துருக்கான் இல்லையா, அந்த 64 வகுத்துருங்க, முடிஞ்சிச்சு, அவ்வளோதாங்க. இன்னும் நான் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன், ஏன்னா இது எனக்கு புரியல சாரியா, என் கீழே வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. 48 × 48% ஓகேவா, ஈக்குவல் டு இசட் இன்ட்டு என்ன சதவீதம் கொடுத்துருக்காங்க, 64, அவ்வளோதாங்க. ஓகேவா, இங்கே கொடுத்தது அப்படியே எழுதிக்கிட்டேன் நான், அந்த இன்னுன்றதெல்லாம் நம்ம பெருகலாகிட்டேன், ஏன்னா நம்ம அசலாவோட பர்சன்டேஜே பெருகலாம்னு நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். சரிங்களா, அப்படி பெருகுனா 2 0 கேன்சல் பண்ணோம், ஆனால் இந்த 2 இடத்துலையுமே சதவீதம் இருக்கிறதால நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன், ஓகேவா? ரைட். இப்போ இப்படி போகிறது கரெக்டுங்களா? இதில் இப்போ இசட்டோட மதிப்பு தேவை, இந்த 64 பெருக்கல் இருக்குது, ஈக்குவல் என்ன போனால் வகுத்துலாம் மாறிடுமா, அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு, ஓகேவா, தெளிவாக புரிஞ்சிருச்சா? இப்போ சுருங்க ஆன்சர். இது எப்படி சுருக்கலாம்னு நாலா வாய்ப்பில் நான் சுருக்கிறேன், ஒரு நாள் நாலு இருந்தாங்க, ஒரு நாள் நாலு தான், ஆ ஓகேங்களா. மீதி எவ்வளோ இருக்குது, 6ல 4 பிடிச்சா 2 இருக்குது, பக்கத்தில் போட்டால் 24 வரும், கரெக்டாக. அப்போது 1 நாள் 4 இந்தாங்கட்டு முன்னாங்க பண்ண நன்னாங்க பண்ணார், 5 20 6 24 அப்படின்னு வரும், 16. இங்கே 1 நாள் 4 இருந்தாங்கட்டு, ஓகேங்களா. ரைட், மறுபடி பாருங்கள், இதிலே அடிக்கிற அதே 4 வாய்ப்பில் 1 நாள் 4 இருந்தாங்கட்டு நன்னாங்க 16. சரிங்களா, இன்னமும் 4 வாய்ப்பில் அடிக்கலாம், 1 நாள் 4 இருந்தாங்கட்டு 3 12 அப்படின்னு வந்துடும். சரிங்களா, அப்போ நம்மக்கிட்ட இங்கே ஒரு 12, இங்கே ஒரு 3 இருக்குது, 3 12 எவ்வளோ, 12 12 24, 24 ஒரு 11 36, ஆப்ஷன் டி தான் சரியான அடி, அவ்வளோதாங்க. ஸோ நம்ம இந்த டைமண்ட் ஒர்க்கில் போட்டோம் பார்த்தியா, அதே மாதிரியே கொண்டு வந்துட்டோம். புரியுதுங்களா, இந்த மாதிரி சதவீதம் ஈக்குவலு அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் இதே மாதிரி போட்டுக்கலாம். சரியா, இப்போ பாருங்கள் அதே கணக்கு தான், இங்கே பாருங்கள், 250 லிட்டரில் 12% என்பது அப்படின்ற, அப்போ 250 லிட்டரில்
12% கேட்குறான், அசலா கூட பர்சன்டேஜை பெருகலாம், பெருகுனா 2 0 கேன்சல் பண்ணோம். ஆனால் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இடத்துல பர்சன்டேஜ் இருக்குது, ஏன்னா ஆப்ஷனில் பர்சன்டேஜ் வருது சரிங்களா. இந்த சமம்னு சொல்லிட்டாவே நீங்கள் 2 0 கேன்சல் பண்ணணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க ஓகேவா. ரைட், இப்போ ஈக்குவல் டு சமம்னு சொல்லிட்டா இல்லையா, இதில் 150 லிட்டரா கூட எத்தனை சதவீதத்தை கண்டுபிடிச்சா அதே ரேட் வரும், இதான் கேட்டிருக்கான். நான் அதை எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன், போன கணக்கில் இசட்னு அவனே கொடுத்தான், இதில் எதுவுமே கொடுக்கல டேஷ்ன்னு கொடுத்துட்டான், அதனால எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன் ஓகேவா. புரியுதா? ரைட், அவ்வளோதாங்க. இப்போ எனக்கு என்ன தேவை, எக்ஸோட வேல்யூ தேவை. அப்போ பெருக்கல் இருக்கிற 150 ஈக்குவல் டு என்னன்னா வகுத்தலாம் மாறிடும், இது சுருங்கனா ஆன்சருங்க. எவ்வளோ சிம்பிள் பார்த்தீங்களா, இந்த 0 இந்த 0 கேன்சல், அதுக்கப்புறம் 1 5 2 5 3 5 5 25 சரிங்களா. அப்புறம் வந்து 1 3 3 4 3 12 இங்கே என்ன இருக்குது, 5 இருக்குது 4 இருக்குது 5 4 20 20 சதவீதம், ஆப்ஷன் பி தான் சரியான வழி. தெளிவாக புரியுதா? புரியலனா கேட்டுக்குங்க, ரெண்டு கணக்கு தான் இருக்குது, ஆனால் இது எல்லாமே டிஎன்பிசியில் 2022 கேட்டுட்டாங்க, 8th நியூ புக்லையும் இருக்குது ஓகேங்களா. தெளிவாக புரிஞ்சிருச்சா? ரைட்டுப்பா, அடுத்த கணக்கு பார்க்கலாம். இதுவும் அநியாயத்துக்கு அடிக்கடி கேட்குறாங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு எண்ணில் 60% இருந்து 60 கழித்தா 60 கிடைக்கும், எனில் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 2022 மூணு முறையும் 8th நியூ புக்லையும் இருக்கு. என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு எண், அந்த எண் தான் ஆப்ஷன்ல இருக்கு சரிங்களா, ஒரு எண்ல 60% கண்டுபிடிக்கணுமாங்க. சரி, கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதில் 60 கழிக்கணுமாங்க. சரி, அப்படி 60 கழிச்சா 60 வந்தா அதாங்க விடை. ஒன்றும் புரியலையே. ஒன்றும் இல்லை, அது பாருங்க, இப்போ இதை ஆப்ஷன் வச்சு தான் போடணும் சரிங்களா. இப்போ இதுலேயே நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன், நம்ம இந்த சீரியஸ்லேயே ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதிக ஜீரோக்கள் இருக்கிறத முதல் முக்கியத்துவம் கொடுங்க, அப்படி இல்லைனா 5 மடங்குக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ இதில் பார்த்தனா அதிக 0 100 200 ஓகேங்களா. நான் 100 முதல் எடுக்கிறேன், ஏன்னா 100ன்றது ரொம்ப ஈஸி, அதனால் நான் 100ன்னு எடுத்துக்கிறேன். இதை செக் பண்ண போகிறேன் இவங்க சொன்ன கண்டிஷனு. இப்போ பாருங்கள், ஒரு எண், அதை நான் 100ன்னு எடுத்துக்கிட்டேன், இதில் 60% கண்டுபிடிக்கணுமா, ஸோ இந்த 60 நான் பெருக்கிக்கிறேன். அசலாக கூட பர்சன்டேஜை பெருகலாம், பெருகுனா 2 0 கேன்சல் பண்ணும். ஏன் நான் போன கணக்கில் 2 0 கேன்சல் பண்ணேன்னா அங்கே 2% இருக்குது, சமம்னு சொல்லிட்டா, சமம்னு சொல்லிட்டா நீங்கள் 0 கேன்சல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதில் வெறும் பர்சன்டேஜ் மட்டும்தான் இருக்குது, ஒரே மதிப்பு, அதனால் கட்டாயமாக 2 0 கேன்சல் பண்ணோம், அதனால் நான் கேன்சல் பண்ணிட்டேன். 10 கூட 6 பிறகுனா 60 கிடைக்கும் சரியா. ரைட், இப்போ இந்த மதிப்பை எங்கே பாருங்கள், 60 கழிக்கணுமா. இப்போ நான் மதிப்பு கண்டுபிடிச்சிட்டேன், என்னது 100ல் 60% 60 ரூபா, இதில் 60 கழித்தா இங்கே 0 வந்துடுது. ஆனால் இவன் என்ன சொல்லியிருக்கான், 60 வரும்ன்றான், அப்போ இது கிடையாது. புரியுதா? அவ்வளோதான், அவன் சொல்கிறத அப்படியே செஞ்சிங்கன்னா வந்துச்சுன்னா ஆன்சர், வரலன்னா அடுத்த ஆப்ஷனுக்கு 3000 விட்டான். நான் என்ன பண்ணுறேன், 200 எடுத்துக்கிறேன், ஏன்னா அதுலேயும் நிறைய 0 இருக்குது, ஈஸியாக போட்டுடலாம். இப்போ நான் 200 எடுத்துக்கிறேன், இதாக கூட 60% கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, 60 பெருகிட்டேன், பெருகுன்னா 2 0 கேன்சல் பண்ணும், பண்ணியாச்சு. 1 6 6 6 12 120 கிடைக்குது, 200ல் 60% 120 அப்படின்னு கிடைச்சிருது ஓகேவா. நான் எழுதிக்கிட்டேன், நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் சொல்கிறேன் பாருங்க, 60% 60 கழிக்கணுமா. அப்போ நான் 120ல் 60 கழித்தா எனக்கு 60 தான் கிடைக்கும். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கான், 60 தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்கான், அப்போ அதாங்க ஆன்சர், அவ்வளோதாங்க. அவன் சொன்னதை அப்படியே செஞ்சு பார்த்தேன், ஆப்ஷன் டி தான் பர்ஃபெக்டாக வருது சரியா. ஸோ பெரிய கணக்கெல்லாம் இல்லை, கொஞ்சம் மூளை யோசித்தாவே கடகடன்னு போட்டுடலாம் சரியா. ஸோ இதே மாடலில் 1999 அடேங்கப்பா அப்போ கேட்டாங்களா, நான் உண்மையாகவே கேட்ட கொஸ்டின் தாங்க, நான்லாம் ஃப்ளூக்கெல்லாம் சொல்லலை, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துங்க. ஒரு எண்ணில் 75% 75 கூட்டினால் அதே எண் கிடைக்கும் எனில் அந்த எண் மதிப்பு அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு எண் அதான் ஆப்ஷனில் கொடுத்துருக்கான், அதில் 75% கண்டுபிடிக்கணுமா. ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சி அதான் கூட 75 கூட்ட சொல்கிறான். சரி, அப்படி கூட்டினா இப்போ நீங்கள் எந்த எண் எடுத்தீங்களோ அதே எண் வருமாங்க. இவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் ஆப்ஷனில் வந்து பார்த்தினா அதிக ஜீரோக்கள் இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதில் 200 அதிக 0 இருக்குது, 300 அதிக 0 இருக்குது. நான் உதாரணத்துக்கு 300 எடுத்துக்கிறேன் சரிங்களா. போன வாட்டி கம்மியாக எடுத்தேன், இந்த வாட்டி அதிகமாக எடுத்துக்கிறேன் சரிங்களா. 300 இதில் 75% கண்டுபிடிக்கணுமாங்க. அசலாக கூட பர்சன்டேஜை பெருகுன்னா 2 0 கேன்சல் பண்ணோம், பண்ணிட்டேன். இப்போது 3 75 போடணும், 75 75 150
150 ஒரு 75 225 வரும், மனசுலயே கூட்டுங்க 225 கிடைக்குது. சரியா, இப்ப பாருங்க 75% 225 கண்டுபிடிச்சிட்டேன். இதா கூட 75 கூட்டணுமா, சரி கூட்டிடுறேன். ஜீரோ இங்க ஒன்னு, ஜீரோ மீதி ஒன்னு 300 வருது. இங்க என்ன சொல்றான், அதே எண் கிடைக்குமா, நான் 300 எடுத்தேன், அதுல 75% கண்டுபிடிச்சேன், கண்டுபிடிச்சிட்டு 75 கூட்ட சொல்றான், கூட்டினேன், கூட்டி பார்த்தா அதே 300 வந்து நிக்குது. அப்ப அவங்க சொன்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, 200 ட்ரை பண்ணி பாருங்க, 150 ட்ரை பண்ணி பாருங்க, வரவே வராது அவன் சொன்ன கண்டிஷன். சரிங்களா, சோ நீங்க என்ன நம்பர் எடுக்கிறீங்களோ அதுல 75% கண்டுபிடிச்சி 75 கூட்டினா அதே எண் வரணும். சரிங்களா, கண்டிப்பா ஒரு ஆப்ஷனுக்கு மட்டும்தான் வரும். சோ கரெக்டா செலக்ட் பண்ணி நீங்க போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். கண்டிப்பா புரியும் நினைக்கிறேன். மூணு மெத்தட் சொல்லியிருக்கேன், குழப்பிக்காதீங்க. குழப்பினா இருந்தால் இன்னொரு முறை அப்படியே போய் பார்த்துருங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொருக்கும் ஒரு ஒரு வீடியோ போகிறத நான் மூணாக போட்டுட்டேன், புரியும் அப்படின்னு நம்புகிறேன். புரியுதோ இல்லையோ, உங்களுடைய கருத்து என்ன, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அடுத்தடுத்துல அது நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.